இவர் செயல் தலைவர் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சூடு சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு வழிபோக்கர் மாதிரி பேசுறாங்கிறது எனக்கு வந்து புரியல. எனக்கு அவருடைய ஒரு ஆதங்கம் அதே நேரத்தில் ஒரு வெறித்தனை ஏற்பட்டுருச்சு. அதாவது வந்து அந்த பதவி வெறி எந்த வகையிலையாவது வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆகினோம் சித்தம் வந்து தலைக்கு ஏறி அது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரல. இதே சூடு சொன்ன 17 வருஷமாக வந்து அவருக்கு எங்கே போச்சு? உப்பு போட்டு சாப்பிட்டார் அவர். சூடு சொன்ன ஜென்மங்களா 17 வருஷம் வந்து நான் தமிழ்நாட்டை அடகு வச்ச கும்பல். மத்திய அரசு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஆட முடியாது. இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு, ஒரு சமூக நீதிக்கான அரசு என்கின்ற வகையில் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கண்ணோட்டத்தோடு குறிப்பாக ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், சிறுபான்மையினர்கள், நெசவாளர்கள், இப்படி பல்வேறு தரப்பட்ட விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பட்ட மக்களை கை தூக்கி விடுகின்ற வகையில் நிதிநிலை மட்டும் அறிக்கையில மட்டும் அதாவது பட்ஜெட்டில் 77,000 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செய்து அம்மா வழியிலே ஒரு சமூக நீதிக்கான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அந்த பெருமையை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு ஒரு 77,000 கோடி ரூபாய் வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து ஒதுக்கப்பட்டது கிடையாது. நம்முடைய மாநிலத்தில் தான் இப்படி நான் குறிப்பிட்ட மக்களுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு சமூக நிதி பேணப்படுகின்றது. இன்றைக்கு கூட நம்முடைய சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 190 பயனாளிகளுக்கு சமூக நீதி அடிப்படையில் சமூக நீதி பாதுகாப்பு திட்டங்களில் பல திட்டங்களில் 51 லட்சம் ரூபாய் இன்றைக்கு பல்வேறு இனங்களில் இன்றைக்கு நிதி உதவி செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்ப சார் நேற்று வந்து தம்பிதுரை அவர்கள் தெரிவித்திருந்தாரு, ஒய்எஸ்ஆர் கொண்டுட்டு வர தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று வந்து என்ன சொன்னா, மத்திய அரசு சொல்ற எல்லாத்துக்கும் ஆற முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாரு. மாறுபட்ட நிலைப்பாடு எதுனால சார்? அதுக்காகத்தான் மத்திய அரசு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஆட முடியாது. எங்களுக்குன்னு வந்து கொள்கைகள் இருக்கு, எங்களுக்குன்னு லட்சியம் இருக்கு, எங்களுக்குன்னு அண்ணாவுக்கு தந்த பாதை இருக்கு, புரட்சி தலைவர்களுக்கு தந்த பாதை இருக்கு, அம்மாவுக்கு தந்த பாதை இருக்கு. அந்த பாதையில் தான் நாங்கள் போவோம். அதுலேருந்து எல்லாம் நாங்கள் வந்து தள்ளி போடுறதோ பின்வாங்குறதோ இப்படிப்பட்ட நிலை எந்த காலத்தில் நாங்கள் வந்து எடுத்தது கிடையாது, எடுக்க போவதும் கிடையாது. அதனால் வந்து அந்த மாநிலத்துடைய உரிமையை பொறுத்தவரை நிச்சயமாக அண்ணா வழியில் சரி, அம்மா வழியில் சரி, புரட்சி தலைவர் வழியில் சரி, அதை காப்போம். அதுதான் நம்முடைய மக்களுக்கு துணை சபாநாயகர் வந்து அதை வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து யார் கொண்டு வராங்கன்னு தெரியல இதுவரையில். ஆனால் அந்த ஆதரவு தருவதா இல்லையாது என்பது குறித்து கட்சி தலைமை தான் வந்து அது முடிவு செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு காவிரி வரலாறு எடுத்தா அதற்கு வந்து சட்ட ரீதியாகவும் போராட்டம் பண்ணி அதிகமான அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதே போன்று எல்லா விதமான போராட்டங்களும் ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 98 நான் முடிக்கல, கம்ப்ளீட் பண்ணல. நான் 98 அன்னைக்கு வாஜ்பாய் அரசாங்கம் ஆண்ட போது காவிரிக்காக தான் நாங்கள் வித்ட்ரா பண்ணோம். அன்னைக்கு 84 மணி நேரம் அம்மா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்புறம் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணார். இப்படி காவிரிக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முழுமையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வித அழுத்தமும் அம்மா தான் கொடுத்துருக்குறாங்க, அம்மா அரசாங்கம் தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ கூட 10வது நாள் உள்ளேயும் வெளியும் போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம் தான். காவிரி மேலாண்மை வரை அமைத்தே தீர்வோம், அதுவரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்கின்ற அடிப்படையில் தான் வந்து அந்த எம்பிஸினுடைய போராட்டம் உள்ளே வெளியே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அதில் வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு பின்வாங்குதல் என்ற பேச்சுக்கே இல்லை. உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பின்படி, நடுவர் மன்ற ஆணையின்படி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அதே போல வந்து காவிரி நீர் முறைப்படுத்துகின்ற அந்த குழு வந்து ஏற்படுத்தணும். இதுதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை 17 வருஷம் இருந்தாங்க. என்னைக்காவது அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தை
இப்ப நாங்க வந்து எங்களுடைய ஆதரவோடு வந்து அன்னைக்கு மத்திய அரசு இருந்தப்போ கர்நாடக அரசை நிர்பந்தப்படுத்துங்க நீங்க, இல்லைன்னா நாங்க உங்களுக்கு தர ஆதரவு வாபஸ் வாங்கணும்னு சொன்னோம். ஆனா இவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா, இவங்க 17 வருஷம் அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துமே சொல்லியே, 17 வருஷம் சொல்லாம பல பிரச்சனைகள் நம்முடைய உரிமைகள் ஜீவாதார உரிமைகள்லாம் தாரை வறுக்கப்பட்டு, அதே போல வந்து இலங்கையில் வந்து இனப்படுகொலை ஏற்பட்டது, அப்போல்லாம் வந்து வாய் முடியா இருந்தாங்க. அதனால் இந்த ஒப்பீடை வந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே வந்து உணர்வுபூர்வமாக போராடுகின்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா, அம்மாவுடைய அரசு எல்லாம் என்று போராடுறோம். ஏன்னா இறுதியில் வந்து வெற்றி பெறுவோம் நிச்சயமா. நீங்க எவ்வளவு கேள்வி வேணாலும் நீங்க எவ்வளவு கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் வந்து சொல்றேன். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் கோஷ்டி காணம் படாதீங்க. தீர்மானம் என்பது நீங்க சும்மா சொல்லக்கூடாது. இது 6 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வு. ஏன்னா இது எதுவும் சும்மா சொல்லக்கூடாது. சட்டமன்றம் வந்து 234 நாமினேட் மெம்பர் ஒருத்தர்னா அது 6 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அந்த 6 கோடி மக்களுடைய எண்ணத்தை தான் வந்து பிரதிபலிக்கிறோம் நம்ம. அது நீட் தேர்வு பொறுத்தவரை வந்து நமக்கு வந்து அப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஒரு இஷ்யூ நமக்கு அது ஃபேவரா இல்லை. ஆனால் நம்ம மாநிலத்தில் விதிவிலக்கு வேணும்னு சொல்லி நம்ம போராடினோம். ஆனால் இந்த இஷ்யூவில் வந்து நடுவர் நீங்கள் புரிஞ்சுக்கணும், குழப்பிக்க கூடாது. இந்த விஷயத்தில் நடுவர் மன்ற ஆணை இருக்கு. அந்த ஆணையை வந்து முழுமையாக செயல்படுத்தணும் சொல்லிட்டு அந்த ஆணையா ஜட்ஜ்மெண்ட்டாக யார் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு, குழு அமைக்க இது ஆணை அமைக்கணும், குழு அமைக்கணும், அந்த அடிப்படையில் தான் போட்டிருக்கோம். அதனால வந்து வெற்றி பெறுவோம் நிச்சயமா. ஐ கம் லேட்டர் டு யூ செப்பரேட்லி. நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? நீங்க ஏற்பட்டிருக்கு இதுங்க, ஏங்க ஒரு 3 மணி நேரம் ஆலோசனைடா, அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. கட்சி வந்து அம்மா வந்து 100 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் தலைக்கணும், ஆட்சி தலைக்கணுன்ற அடிப்படையில் அந்த அளவுக்கு வந்து கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட்டு இன்னும் என்னென்ன செய்யலான்ற அடிப்படையில் அந்த ஆலோசனை இருந்தது. அது எப்படி 3 மணி நேரம் ஆலோசனை இருந்தா அது வந்து பிரச்சனை? நீங்களே வந்து அதை கதையை கட்டி குழப்பங்களை வச்சு அந்த குழப்ப அதாவது சும்மா இருக்கிற அந்த குட்டையில வந்து கலக்கி விட்டுட்டு மீன் பிடிக்கலாம்னு நினைச்சா அது நடக்காத காரியம். எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, அது உறுதியா சொல்றேன். எழுதி வச்சுங்க, கட்சியும் சரி ஆட்சியும் சரி இன்றைக்கு ஒற்றுமை உணர்வோடு இன்றைக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோரும் இன்றைக்கு அந்த தேரை வந்து இன்றைக்கு வந்து வடம் பிடித்து இழுத்துக் கொண்டு போகின்றோம், கட்சி என்று ஆட்சி என்ற தேரை. அதனால வந்து இது 2021 சரி அதே போல அதுக்கு மேலும் சரி இது வந்து அப்படியே தான் தொடரும். அதனால வந்து நீங்க எப்படிதான் சிந்து முடித்தாலும் சரி அதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு அடிப்படை வந்து ஒரு சிறிது கடுகளவு கூட எந்த அளவுக்கு வந்து அது வந்து பிரச்சனை ஏற்படுறது நாங்க விட மாட்டோம். அதுதான் சொல்றேன் நானே, அவர் தான் அவரு நான் பல முறை சொல்லிட்டேன். இவரு செயல் தலைவர் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சூடு சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு வழிபோக்கர் மாதிரி பேசுறாங்கன்றதா எனக்கு வந்து புரியல. எனக்கு ஒரு அரசியல்வாதினா வந்து ஒரு வார்த்தைகள் வந்து எதிலுமே நிதானம் இருக்கணும், அளந்து பேசணும். அவருடைய ஒரு ஆதங்கம் அதே நேரத்தில் ஒரு வெறித்தனை ஏற்பட்டு போச்சு. அதாவது வந்து அந்த பதவி வெறி எந்த வகையிலையாவது வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும், எந்த வழியிலையாவது நம்ம வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற அந்த வெறியில என்ன பேசுறது ஏது பேசுறது அப்படின்னு தெரியாம சித்தம் வந்து தலைக்கு ஏறி அது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. அதான் நான் சொன்னேன், எங்களாலையும் அந்த வார்த்தைகள் உபயோகிக்க முடியும். சூடு இருக்கான்னு கேட்க முடியுமோ? ஆனால் நான் கேட்க மாட்டேன். சொரணை இருக்கான்னு கேட்க முடியும்? நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் கேட்குறேன், இதே சூடு சொரணை 17 வருஷமா வந்து அவருக்கு எங்கே போச்சு? உப்பு போட்டு சாப்பிட்டாரா அவரு? நான் கேட்குறேன், உப்பு போட்டு சாப்பிட்டாரா அவரு? உப்பு போட்டு சாப்பிட்டாரா? உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு சூடு சொரணைன்ற ஜென்மங்களை 17 வருஷம் வந்து நான் தமிழ்நாட்டை அடகு வச்ச கும்பல்
அந்த கும்பல் இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்லுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதுக்கு வந்து தெளிவான தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை ரெண்டு மாநிலம் பிரிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இஷ்யூஸ் அங்க இருக்கு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், பொதுவா நான் வந்து அவங்க போராட்டத்தை நான் வந்து கொச்சப்படுத்தல. ஆனா அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இயர் எலெக்ஷன் இயர் ஃபேஸ் பண்ற இயரா இருக்குது, ஏன் இந்த இது இப்போ என்ன வந்து ஆரம்பத்திலே வரல, ஏன் வரல ஆரம்பத்தில்? அப்ப அது வந்து சந்தர்ப்பவாதத்தினுடைய வெளிப்பாடா தானே இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வாங்க, அடுத்த க்வெஸ்சன் வாங்க. இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த ரெண்டு விஷயங்கள்ல வந்து தெளிவா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. 6 weeks ஆறு வாரத்துல வந்து அமைக்கிறேன்னு, இன்னும் 2 வாரம் இருக்கு. நீங்க 2 வாரத்துக்கு பிறகு நீங்க கேளுங்க இந்த கேள்வியை. கண்டிப்பாக உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பை வந்து மத்திய அரசு மதிக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய ஒரே நிலை, உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு மேலாண்மை வரை அமைக்கப்பட வேண்டும், அப்புறம் வந்து காவிரி நீரை முறைப்படுத்துகின்ற குழு அமைக்கப்பட வேண்டும். எனவே இது இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு, நிச்சயமா அமைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. 2 வாரத்தில் அமைப்பார்கள். அது அந்த மாதிரி இல்ல, நீங்க வந்து அனுமானத்துக்கு நான் இப்ப பதில் சொல்ல முடியாது. 2 வாரத்துக்கு பிறகு இந்த கேள்வி வரட்டும். அப்ப நான் சொல்றேன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி போங்க. யாரு அதுதான் ஏற்கனவே வந்து ஒரு கருத்து வந்து பரவலா வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா வேற ஒரு விஷயத்துக்காக, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டா ஆட்சியே இருக்காதுன்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொன்னாரு. ஆனா அது உள்ளவே பலத்தை எதிர்பார்த்து, இவருக்கு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை? சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் கொடுத்த தீர்ப்புன்றது 5 வருஷம், அந்த 5 வருஷம் 2021. இவருடைய அவசரத்துக்காக வந்து நாங்க மக்கள் பணி ஆற்றத தடுக்கிறான் சொல்லிட்டு டிஎம்கே எம்எல்ஏ, எங்க எம்எல்ஏ இல்ல, டிஎம்கே எம்எல்ஏவே அந்த எதிர்ப்பை காட்டின விதத்தில் அந்த பிளானை வந்து வாபஸ் வாங்கிட்டார். அதை பத்தி வாய் பேச்சு மூச்சே கிடையாது. இப்போ இது வந்து புதுசா வந்து இந்த கதை எடுத்துட்டு இருக்க நான் கேட்கிறேன். இப்போ வாழப்பாடி ராமத்து ரிசைன் பண்ணாரு, அதே போல நம்ம வந்து இதே புரட்சி தலைவர் அம்மா வந்து அன்னைக்கு வந்து வித்ட்ரா பண்ணாங்க, வித்ட்ரா பண்ணதுல வந்து வேலை நடந்ததா? ஆனா இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கிளீனா. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து டெஃபினட்டா நமக்கு வந்து அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதான் நம்மளோட ஸ்டாண்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து அழுத்தம் எல்லா வகையிலும் கொடுப்போம். பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்லிமெண்ட்டை நம்முடைய எந்த காலத்தில் டிஎம்கே வந்து இருந்தது, எந்த ஒரு இஷ்யூலாவது வந்து பார்லிமெண்ட் அது மாதிரி நடத்தாமல் இருந்தாங்களா? இவ்வளோ சொல்கிறாரு, அவங்க அவ்வளோ எம்பிசி வச்சு அன்னைக்கு வந்து 17 வருஷம் வந்து சென்ட்ரலில் ஆண்டப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட் இஷ்யூவுக்கு இல்லை நம்முடைய இப்போ இலங்கை தமிழர்கள் விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ள அழுத்தம் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ஏதாவது வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களா, இல்லை வந்து இப்போ வெளியே வந்து போராடினாங்களா? எந்த போராட்டம் பண்ணாங்க அவங்க? ஒரு போராட்டம் பண்ணாமல் எந்த விதமான அளவுக்கு வந்து உரிமை நிலைநாட்டுறதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இப்போ வந்து பாசாங்க செய்கின்ற வேலையை வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து அது குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அந்த கூட்டத்தை கூட்டி அதன் அடிப்படையில் வந்து பிரதமரை சந்திப்பது, இந்த மேலாண்மை வரை அமைப்பது, முறைப்படுத்தும் நிறைய குழு வந்து அமைப்பது என்கின்ற அந்த இது இது விஷயமா பிரதமர் சந்திப்பதெல்லாம் கொடுத்து லெட்டர் கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மத்திய நீர்வளத்துறை வந்து மீட்டிங் கன்வீன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தா பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான் போது ஒரு அமைச்சரின் கீழே வந்து எக்ஸிக்யூட் பண்றது யார்? டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து கூப்பிட்டுருக்குது இல்லையா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஃபார் 2 weeks. ஓகே, ஓகே.
இல்ல நம்ம திட்டம் என்பது எப்போதுமே வந்து எந்த திட்டமும் வந்து கைவிடப்படாது. திட்டங்கள் வந்து பொதுவாக வந்து அந்த ஆய்வு செய்யப்படுகின்ற நிலையில் இருக்கும். சில திட்டங்கள் வந்து இப்போ வந்து மெட்ரோ ரயில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே இன் ப்ராக்ரஸ். ஸோ அதில் வந்து செகண்ட் ஃபேஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஒரு 107 கிலோமீட்டரில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சென்னைக்கு வந்து ஒரு டிராஃபிக் வந்து வர காலத்தில் இருக்கிற அடிப்படையில் அந்த கன்ஜெஷனை வந்து டிராஃபிக் கன்ஜெஷனை எவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கீமை நம்ம வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதனால் வந்து அது கைவிடல. அதெல்லாம் இல்லை அது அதான் சொல்கிறேன், அதுவும் சாத்தியக்கூறு ஆராயும். அது சாத்தியக்கூறு ஆராய்ஞ்சி ஒரு இதாக இருந்ததுனா பெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் எடுத்து போகணும், பிரச்சனை இல்லை. நேற்றைக்கு கூட வந்து இப்போ ஸ்டாலின் வந்து பட்ஜெட் வந்து இன்றைக்கு வந்து எல்லோரும் வந்து இன்றைக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இப்போ இன்றைக்கி என்ன கிட்டத்தட்ட ஃபிஷரிஸ்க்கு வந்து 1000 கோடி ரூபா, அதே போல் எஜுகேஷனுக்கு 27,000 கோடி ரூபா, அதே போல் ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெல்த்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,000 கோடி ரூபா, இப்படி வந்து எல்லா துறையிலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இன்றைக்கி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு வாக்களித்த மக்களுக்கு இன்றைக்கு வந்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறார், இன்றைக்கி ஒழுகும் பானையில் சமையல்னு சொல்கிறார். இது வந்து ஒழுகும் பானையில் இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அச்சய பாத்திரம் இது, அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரம். அந்த அச்சய பாத்திரத்தை வைத்து தான் நாங்கள் வந்து எல்லோருக்குமே வந்து வாக்களித்த மக்களுக்கு எதிர்பார்க்கின்ற மக்களுக்கு அம்மா அவர்கள் அந்த எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். வேற என்ன கொஸ்டின் சொல்லுப்பா, போதுமா? அது அம்மா அந்த விஷயத்தை பொறுத்த நம்முடைய அம்மா என்ன நிலை எடுத்தாரோ அந்த நிலை தான் எங்களுடைய நிலையும் கூட.